வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டு கீர் செய்ய போகிறேன் அதுக்கு மூணு கேரட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை தோல் விட்டு காய் செய்வதில் துருவி எடுத்துன்னு வந்துடலாம் கேரட்டு கீர் செய்ய அரை லிட்டர் பாலை எடுத்து வச்சிருக்கேன் பாலை முதல்ல காய்ச்சிக்குவோம் கேரட்டு கீர் செய்ய தேவையான பொருட்கள் கேரட்டு கீர் செய்ய மூணு கேரட்டை போல் துருவி வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேரட்டு கீர் செய்ய முதல்ல பால் காய்ச்சிக்குவோம் இப்போ ஸ்டவ் ஏற்றலை பாலை ஊற்றிட்டு ஸ்டவ் ஏற்றிக்கலாம் போல் வடிகட்டி செய்கிறது நமக்கு சுத்தமாக இருக்கும் சுகாதாரமாகவும் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஏற்றிக்கிறேன் முதல்ல பாலை காய்ச்சிக்குவோம் பாலை தனி விடாத காய்ச்சிக்கணும் அப்போ தான் கேரட்டு கீர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காயட்டும் இந்த பாத்திரத்தில் கேரட்டை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ரெண்டு கரண்டி பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம் கேரட்டு முழுகிற அளவுக்கு பால் போட்டுக்கலாம் பால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் வேகணும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுது வெந்து இது போதுமானு பார்க்கலாம் நம்ம துருவி போட்டதால சீக்கிரம் வெந்துவிடுது இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதை எடுத்து ஆற வச்சிட்டு மிக்சியிலாம் அடித்து எடுத்துன்னு வந்துடணும் கேரட்டு கீர் செய்ய ஸ்டவ் ஏற்றிட்டேன் பான் காயுது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் உருகட்டும் முந்திரி வறுத்துக்கலாம் பத்து முந்திரி போட்டிருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி கலர் மாறுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முந்திரி வறுத்தது போதும் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேரட்டு பாலில் வந்தது இல்லையா அதை ஆற வச்சு கொண்டாந்துட்டேன் இப்போ சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸிலேருந்து இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது அதில் இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் பேஸ்ட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் கேரட்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுது கேரட்டு கீர் ரெடி ஆகிடுது இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் சில்லுன்னு ஆன பிறகு கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் கேரட்டு கீர் ரெடி ஆகி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துன்னு வந்துவிட்டேன் இப்போ கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுபோல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ள கேரட் ஜீஸ் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ